இன்றைய ஆன்மீக தகவலில் ஒரு மனுஷன் சாதாரண நிலைமையிலிருந்து அசாதாரணமான ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான முயற்சி எடுக்கணும், எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். பொதுவாகவே யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் பொழுது ஏழையாக பிறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பணக்காரர் ஆகணும், தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த நிலைமையை விட அடுத்த நிலைமைக்கு வந்து முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சி எல்லோரிடத்திலும் இருந்தால் கூட எத்தனையோ பேர் முன்னேற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தாத்பரியமான உண்மையாக இருந்து இருக்குது. அந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் செய்தும், உதாரணமாக திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, இந்த மாதிரி விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்காம முன்னேற்ற தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாங்க. அதாவது அந்த மாதிரி முன்னேற்ற தடை உள்ளவங்களுக்கு இந்த மூஞ்சூறு எலின்னு சொல்லுவாங்க, விநாயகர் சம்பந்தப்பட்ட, அதாவது பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூறு எலி இருக்கு இல்லையா, அந்த மூஞ்சூறு எலியை வந்து உங்களுடைய வீட்டில் பார்க்கக்கூடிய சாதாரண எலி பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட இந்த மூஞ்சூறு எலியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் வந்தது அப்படின்னா அந்த மூஞ்சூறு எலி பார்க்கக்கூடிய அந்த நாள்லேயே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குது. எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. யார் ஒருவர் மூஞ்சூறு எலியை வந்து பார்க்கக்கூடிய தகுதி கிடைக்குதோ, அந்த பாக்கியம் கிடைக்குதோ, அந்த நாளிலிருந்தே அவர்களுக்கு அந்த தொழில் அல்லது அந்த உத்தியோகம் அல்லது அந்த வியாபாரத்திலிருந்து ஓரளவாவது முன்னேற்றம் கிடைக்குங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. மூஞ்சூறு எலி பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் மூஞ்சூறு எலி அப்படிங்கிறது எந்த காலத்தில் பார்த்தாலும் சரி, எந்த கிழமையில் பார்த்தாலும் சரி, எந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி, மூஞ்சூறு எலியை பார்த்து அதற்கடுத்து வரக்கூடிய 27 நாட்களில் அந்த மூஞ்சூறு எலி போன்ற ஒரு பொம்மையை, அந்த மூஞ்சூறு எலி போன்ற ஒரு உருவ அமைப்பை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக பிள்ளையாருடைய சன்னதியில் வந்து மூஞ்சூறு எலியை கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையார் விக்கிரகத்தையே நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம். அப்படி பிள்ளையாருடைய விக்கிரகத்தை வாங்கி கொடுக்க முடியாட்டி கூட பிள்ளையார் விக்கிரகத்துக்கு பக்கத்தில் இந்த மூஞ்சூறு எலி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வச்சுக்கலாம். பிள்ளையார், அதாவது யார் ஒருவர் மூஞ்சூர் எலியை பார்க்குறீங்களோ அந்த மூஞ்சூர் எலியை பார்த்ததுக்கப்புறம் அதிலிருந்து 27 நாட்களுக்குள்ளே பிள்ளையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூர் எலியை உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். விக்கிரகத்தை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால் கூட உங்களுடைய விதி மாறக்கூடிய, உங்களுடைய கதி வந்து மாறக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் நிதி பெருகக்கூடிய அமைப்புக்கு இந்த பிள்ளையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சூர் எலியை வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். வலதுகை மோதிர விரலில் தொட்டு, அது விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சூர் எலியை தொடர்றது அப்படிங்கிறத விட பொதுவாக ஒரு பிள்ளையார் அப்படிங்கிறத விட பொதுவாக ஒரு மூஞ்சூர் எலியை வாங்கி தானம் செய்து அந்த எலியை வந்து நீங்கள் மூஞ்சூர் எலி பொம்மையை வந்து அந்த மூஞ்சூர் எலி உருவத்தை வந்து வலதுகை மோதிர விரலால் தொட்டு நமஸ்காரம் வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சொந்த நிலையிலிருந்து மந்த நிலையிலிருந்து மாறுபட்ட மேன்மையான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.